மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுற, உண்மையை மூஞ்சி முன்னால பேசுற, தப்புனா தப்புன்னு சொல்ற ஒரு பொம்பளை புள்ள நம்ம வீட்டுல இருந்தா அவளை ஓவியா கொண்டாடுற மாதிரி நீங்க கொண்டாடுவீங்களா? எப்ப அதுக்கு உங்களுக்கு மனசு வருதோ அன்னைக்கு தான் நாம ஜெயிச்சோம்னு அர்த்தம். இது என்ன ஏமாத்து வேலை? அந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள நான் வாய மூடு துமுறு குச்சவன் இப்படிலாம் இருந்தா உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? அப்ப உண்மை முகத்துக்கு நேராக பேசுகிற ஓவியாவை பிடிக்கிறது உங்கள் வீட்டில் ஒருத்தி பேசினால் பிடிக்கல. இந்த சமூக முரண்பாடுகளுடைய சமூகம் தான். அதனால உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த சமூகம் எத்தனை முறை உங்கள் தலையில் அடித்தாலும், இந்த சமூகம் உங்களை எத்தனை முறை வாயை மூடு என்று சொன்னாலும், கேட்க வேண்டிய இடத்துல கரெக்டா கேள்வியை கேளு, ஒரு நாள் பயப்படாது. டோன்ட் வரி அபவுட் தட் இஸ் யுவர் எஜுகேஷன் ரைட். கல்வி அதுதான் நமக்கு சொல்லித்தருது. ஏன் என்ற கேள்வி இங்கே கேட்காமல் வாழ்க்கையில் சும்மா ஒன்று சொல்லக்கூடாது. கேள்விதான் ஞானமே. படித்தவன் கேள்வி கேட்பான், படித்தவன் உலகம் புரியும், உலகம் முடிஞ்சா அவன் கேள்வி கேட்பான், ஆயிரம் கேள்வி கேட்கத்தான் செய்வான். கேட்கறதுக்காக நீங்கள் பதில் சொல்லணும். சொல்லலைன்னா ஒத்துவரை.